தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் போட்டியிட 950 வேட்பாளர்கள் தயாராக உள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பதிவாகும் வாக்குகள் 1.5 மாதம் கழித்து ஜூன் 4 எண்ணப்பட இருக்கிறது. அன்றைய தினமே முடிவுகளும் தெரிய வரும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கொளக்குடி கிராமத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் பாஜக வேட்பாளரான பாரிவேந்தர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு திரண்டிருந்த மக்கள், 5 வருடம் கழித்து இப்போதுதான் வருகிறீர்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து உள்ளார்கள். இதனால் சில நிமிடங்களில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு பாரிவேந்தர் அங்கிருந்து ஓடிவிட்டதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.